ஹலோ வியூவர்ஸ், என்னோட பேர் ஸ்ரீஜோதி. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்ம வந்து இன்டர்நெட் வழியாக, அதாவது இந்த சோஷியல் மீடியா வழியாக தான் வந்து நம்ம ரொம்பவே கனெக்டடாக இருக்கோம் இல்லையா. ஃபோட்டோஸ் வாயிலாகவும் நம்ம வந்து போடுற போஸ்ட் வழியாகவும் நம்ம வந்து எப்போவுமே வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இதில் ஷேர் பண்ணுற இந்த விஷயங்களை வந்து எப்படி நம்ம சேஃபாகவும் செக்யூர்டாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு சில டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்து பர்டிகுலராக ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம அதை எப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் எப்படி செக்யூர்டாக நம்ம ஷேர் பண்ணுற டேட்டாவை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ்புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, பொதுவாக நம்ம வந்து ஒரு போஸ்ட் அப்படின்னு நம்ம போடும்போது அதை நம்ம யார் என்ன குரூப் ஆஃப் பீப்புளோட நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே. ஸோ இது வந்து பப்ளிக்காக இல்லாமல் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறது தான் பெட்டர். ரொம்ப அவசியம் இப்போ ஒரு ஏதோ ஒரு போஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கும் கூட அது தெரியட்டும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில போஸ்ட்டை மட்டும் நம்ம பப்ளிக்னு வச்சா போதும். மற்றபடி மற்றதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறது தான் வந்து பெட்டர் அப்ரோச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட் தெரியும், அந்த ஃபோட்டோவோ இல்லை நம்ம போட்டிருக்க போஸ்ட்டோ தெரியும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் யாரோ ஒரு 2-3 பேருக்கு மட்டும் ஒரு போஸ்ட்டை நம்ம காட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்டில் அந்த ஒரு 2-3 பேரை நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு மட்டும் அந்த போஸ்ட் காமிக்காது, மீதி எல்லாருக்குமே அது காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா யூஸ்வலாக நான் சொன்னல, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்ட் காமிக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த போஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அகெயின் நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து ஒரு சில, நம்ம இப்போ ஒரு 10 பேருக்கு மட்டும் நம்ம அதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அப்போ அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 பேரை நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாங்க. கஸ்டம் ஃப்ரெண்ட்ஸும் சிமிலர், யாரெல்லாம் அதில் பார்க்கணும் யார் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம். ஒன்லி மீ அப்படிங்கிறது அது ஒரு போஸ்ட் வந்து சம்டைம்ஸ் நம்ம போட்டுட்டு அது நமக்கு மட்டும்தான் இருக்கட்டும், நமக்கு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோன்னா அதுவும் ஒன்லி மீ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சில நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ஆல்பமாக க்ரியேட் பண்ணி அந்த ஆல்பமில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆல்பம் வந்து நம் ஒன்லி மீ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது யாருக்கும் தெரியாது, பட் வந்து அந்த இடத்துல சேஃபாக நம்ம வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். இன்னொன்று வந்து டைம்லைன் டேகிங். இப்போது பொதுவாக வந்து ஒரு ஃபோட்டோஸை நம்ம வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் வரும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை டேக் பண்ணுவாங்க. ஸோ டேக் பண்ணுறது யூஸ்வலாக என்ன ஆகும், நம்மளை வேறு யாராவதுவங்க டேக் பண்ணாங்கன்னா நம்மளோட டைம்லைனில் வந்து அது அப்பியர் ஆகும். ஸோ எப்போவுமே வந்து நம்மளோட டைம்லைனில் என்ன தான் டிஸ்பிளே ஆகலாம் எது ஆக வேண்டாம் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது நல்லது. ஸோ இது இதுக்காக வந்து நம்மளை யாருமே டேக் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் அவங்க டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்மளோட டைம்லைனில் அலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ரிவ்யூ வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ யார் டேக் பண்ணாலும் நம்மளோட டைம்லைனில் அது அப்பியர் ஆகும். இதை வந்து நம்ம ரிவ்யூ ஆன் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் இங்கே இந்த டவுன் ஏரோ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் இந்த டைம்லைன் அண்ட் டேகிங் அப்படின்னு போயிட்டு இந்த ரிவ்யூ காலமில் இங்கே வந்து டிஃபால்ட்டாக இது ஆஃபில் இருக்கும். ஸோ நம்ம இதை எடிட் பண்ணிவிட்டு ஆன் அப்படின்னு போகிறோம். ஸோ எடிட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரிவ்யூ வந்து டிசேபிள் ஆர் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை எனேபிள் அப்படின்னு சொல்லி மாற்றணும். எனேபிள் மாற்றி சேவ் கொடுத்தோன்னே இதுக்கப்புறத்துலேருந்து நம்மளை யார் எப்போ டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு ரிவ்யூ வரும், டைம்லைன் ரிவ்யூ வரும். ஸோ அவங்க நம்மளை ஒருத்தவங்க நம்மளை டேக் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அது நம்ம டைம்லைனில் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு நினச்சினா ஆட் டைம்லைன் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஹைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்படி தான் அந்த டைம்லைன் ரிவ்யூ இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். நமக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஃப்ரெண்ட் சஜஷன்ஸில் நமக்கு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு 2-3 மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஃப்ரெண்ட் சஜஷன்ஸில் நிறைய பேரோட நேம் சஜஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து இந்த சஜஷனில் வர எல்லாரையுமே வந்து ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒருத்தவங்க நமக்கு பரிச்சயமே இல்லாதவங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஆட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, நம்ம ஃபஸ்ட் அதை டிசைட் பண்ணிக்கலாம். யாருன்னே தெரியாது அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், டெலீட் கொடுத்துடலாம். அந்த ரெக்வஸ்ட் அப்படியே கூட வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, டெலீட் கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த பர்சன் யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்னோன்னா மேபி நம்ம நம்மளோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம், அவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம வந்து கொஞ்சம் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணோம் பட் ஆனால் நம்மளோட டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வந்து என்னோட டைம்லைனில் இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா, ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள நம்ம ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப்பில் வைக்க முடியும். ஸோ இந்த இந்த இடத்துல இந்த 3 dots இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து இந்த மாதிரி பிளாக் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ பிளாக் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா இந்த கன்ஃபார்ம் ஸ்க்ரீன் வரும், அவங்க பிளாக் பண்ணுறக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வரும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்காம இந்த டேக் அ பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அந்த டேக் அ பிரேக் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே லிமிட் பண்ண முடியும். ஸோ லிமிட் வாட் ஜோ வில் சி. ஸோ எனக்கு நான் அந்த ஜோ அப்படிங்கிற பர்சனை தான் நான் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்கள வந்து இந்த லிமிட் வாட் தே வில் சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணணும், ஹைட் யோர் போஸ்ட் ஃப்ரம் ஜோ. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டில் வச்சுருவோம். ஸோ அன்லஸ் அதர்வைஸ் நம்ம அவங்கள டேக் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்ட்டை பார்க்க முடியும், இல்லைன்னா நம்ம ஒரு போஸ்ட்டை பப்ளிக்காக போஸ்ட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்னு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். வேறு எந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் வேறு எந்த போஸ்ட்டையும் அவங்க பார்க்க முடியாது. அப்படி கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். இது தவிர ஃபேஸ்புக்கில் வேறு என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? இப்போ வந்து பொதுவாக நம்ம வந்து நிறைய குரூப் ஜாயின் பண்ணுவோம், காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குரூப்ஸ், ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை வந்து கேரியர் ரிலேட்டடாகவோ இல்லை ஒரு ஹாபீஸு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு காமனாக நமக்கு அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புளெலாம் இருக்க மாதிரி குரூப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம நிறைய குரூப்ஸில் போய் ஜாயின் பண்ணுவோம். இந்த குரூப்ஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு க்ளோஸ்டு குரூப்பாகவோ சீக்ரெட் குரூப்பாகவோ இருக்கிறது பெட்டர். ஏன் பப்ளிக் குரூப்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த குரூப்பில் நம்ம வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு லைக்கோ ஒரு போஸ்ட்டோ போடுறோம் அப்படின்னா அது அந்த குரூப்பை தாண்டி வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியக்கூடாதா அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து அதில் எது பெஸ்ட் வே ஆஃப் யூஸிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை எப்பவுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி தான் பண்ணணுமாங்கிறது கிடையாது, இதை விட அது பெட்டர். அதனால் எப்பவுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் ஃபீட்ஸ் நமக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கமெண்ட் பண்ண வீடியோஸோ இல்லை அவங்க லைக் பண்ண ஃபோட்டோஸோ இல்லை ஸ்பான்சர்டு வீடியோஸோ ஸ்பான்சர்ட் ஃபோட்டோஸோ அந்த மாதிரி நம்மளோட போஸ்ட் ஃபீடில் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த வீடியோஸையோ போஸ்ட்டையோ பார்க்கறது தப்பில்லை, பட் அன்னெசரியாக அங்கே போயிட்டு கமெண்ட் பண்ண வேணாம், ஏன்னா நமக்கு தெரியாது அந்த கமெண்ட் அது அதோட ஆரிஜின் என்னன்னு தெரியாது, நம்ம போடுற கமெண்ட்டை யார் வேணால் பார்க்கலாம், அந்த அங்கிருந்து நம்மளோட ப்ரொஃபைலுக்கு ஹிட் வரலாம், இவங்க யாருன்னு பார்க்கறதுக்காக நம்ம ப்ரொஃபைலாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து அதில் பின்னாடி என்ன ஹிடன் அஜெண்டா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அன்னெசரியாக நம்ம வந்து ரேண்டம் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஆர் போஸ்ட்டில் கமெண்ட் பண்ண வேண்டாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட் அண்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது தப்பில்லை, ரேண்டமாக யாருன்னே தெரியாத ஒரு இதில் போயிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணுறது, நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகிறோம், ஒரு எங்கேயோ போகிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஒரு ட்ரிப் போகிறோம், இல்லை ஒரு கோயில் போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நம்ம செக்இன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த செக்இன் எப்போ அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு 2-3 days ட்ரிப் போவோம். ஸோ நம்ம போயிட்டு அங்கே ரெசார்ட்டில் செக்இன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து இந்த பர்சன் செக்ட் இன் அப்படின்னு சொல்லி காட்டும். இது சம்டைம்ஸ் வந்து எப்போ நமக்கே பேக்ஃபேர் ஆகும் அப்படின்னா, ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஊரில் இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிற மாதிரி அன்னெசரியாக ஒரு சில நேரங்களில் அது ப்ராப்ளம்ஸை நமக்கு கொண்டு வரலாம். ஸோ அந்த செக்இன்னு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் ஃபேஸ்புக்கில். இப்போ வாட்ஸ்அப்பில் அடுத்து நம்ம எப்படி வந்து செக்யூராக ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது என்னோடய ஸ்டேட்டஸை நான் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம், நம்மளோட கான்டாக்ட்ஸில் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம்.
ஒரு தடவை பேசிப்போம், ஒரு பிஸ்னஸ் காண்டாக்டாக இருக்கும், என்னமோ வேணா இருக்கலாம், நம்ம அவங்கள ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க எல்லாமே வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸை நம்மளோட அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ண போகிறோமா, இல்லை நமக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் காண்டாக்டோட மட்டும் ஷேர் பண்ணால் போதுமா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட் நம்ம நம்மளை கேட்டுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசியில் மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட், ஸோ மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட காண்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம போடுற அந்த ஃபோட்டோவையோ வீடியோவையோ நம்ம ஆட் பண்ணுற டெக்ஸ்டையோ பார்க்க முடியும். மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் அப்படின்னா அவங்கள நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இருக்காங்க, இவங்க இந்த ஃபோட்டோவை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா அவங்கள எங்கேயோ ஃபில்டர் பண்ணிடலாம். இல்லை ஒன்லி ஷேர் வித், இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி பற்றி ஒரு ஃபோட்டோ போடுறோன்னா நம்மளோட ரொம்ப க்ளோஸ்ட் சர்க்கிளோடு தான் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலராக ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் நம்ம அதை ஷேர் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே எப்போவுமே சேஃப். மை காண்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட் அண்ட் ஒன்லி ஷேர் வித், இது வந்து சேஃப். டோட்டலாக மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதில் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நம்ம இன்டென்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் இப்படி பண்ணோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஓரளவுக்கு செக்யூர்டாக நம்ம ஷேர். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கனெக்டடாக இருக்கலாம், பட் அதே சமயம் சேஃபாக இன் அ சேஃப் வே. ஹோப் யூ ஆர் லைக் இட். தேங்க்யூ.